ஏண்டி முத்துப்பச்சி, அம்பட்டு நேரம் சாமி கிட்ட என்னடி வேண்டிட்டு இருந்த? நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லல நான் மட்டும் எனக்கு தெரியாதாக்கும். மாசம் எப்ப வரும், மாலை எப்ப விழும்னு கேட்டுட்டு இருந்திருப்பேன். நான் வாக்க பண்ணதான் எங்க அப்பா மடுகுப்பட்டிக்கும் மத்தளை குண்டுக்கும் மாப்பிள்ள தேடிட்டு இருக்காரு. உனக்கு என்ன, மச்சான் இடுப்புல சொல்லுன மாதிரி சொந்தத்திலயே இருக்கான். நேத்து கூட சந்தையில இருந்து வரும்போது உன் மாமா மாமன் வீரன் என்ன பாத்தண்டி, சும்மா பல்லவராயம்பட்டி ஜல்லிக்கட்டு கால மாதிரி தலுக்கு முழுக்க நிறுமா. அடியே என் பூஞ்ச கண்ணி, ஈர் குச்சி மாதிரி இருந்துகிட்டு தண்ணி வச்சு ஓடு, நீ ஓடு நான் விட்டுவனா. மாம மச்ச மேல மஞ்ச தண்ணி ஊத்துவாங்க, நீ அண்ணன் தம்பி மேல ஊத்துறிய. பொம்மரிக விளையாடுற விளையாட்ட கழுவி நீ விளையாடுறீங்க. சொல்ல காலவுல
வடைய கப்ப கிழங்கு ரெண்டாளா வந்தீங்க, ஒரு ஆளா மாறிட்டீங்களா? எங்கடியாவ கூட வந்தவ ஓடிட்டாளா? ஆமா, அங்க என்ன சத்தம்? நான் தான் பெருமூச்சு விட்டேன். நெஞ்சில் என்ன கனமா இருக்கு? பூனை குட்டி ஒளிச்சு வச்சிருக்கியா? கேக்குறல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாட்டு துணி தான் வச்சிருக்கேன். சும்மாட்டு துணியா? எங்க அதே தான் பாப்போம். எனக்கு கலவாணி முண்டா பெவரம் கெட்டவனே, உனக்கு போய் வீரன் பேரு வச்சம் பாரு. என்ன கட்டிட்டே இருக்க? நான் எப்ப தின்னாலும் உனக்கு பிடிக்காது. அட ரோச கெட்டவனே, உன் முறை பண்ணு முத்தி பேச்சு சமைச்சு ஒரு பொழுது ஆகுது, முறை வந்து சொல்லலையேன்னு கொதிச்சுட்டு இருக்க. நீ இங்க கொட்டிக்கிட்டு இருக்க. அவசமஞ்ச நான் என்ன செய்ய? என்ன சொல்ற? என்ன பண்றதா? டேய், நீ கருப்பு சாமி தேவர் வம்சம் டோய். உரிமைக்கார உருத்துக்கார ஆயிரம் பகை இருந்தாலும் உரிமைய விட்டு கொடுத்துடுறதா? உன் மடியில உட்காந்து காது குத்துன பொண்ணு, மடியில உட்காந்து தாலி கட்ட வேண்டிய பொண்ணு, அவளுக்கு நீ குடிச்ச கட்டாமே வேற எவன்டா கட்டுவான்? ஏல வீரண்ணா, வெந்த சோத்துக்கும் விதி வந்த சாவுக்கும் பொருந்தவே இல்லடா நீ. மூணு தலை உள்ள திட்டு, நல்லா திட்டு. இதுல ரெண்டு ஒன்று பாத்துக்க வேண்டிதான். இந்த தொழில மூணு தலை உள்ள போது அக்கா மாம முறையெல்லாம் கிடையாது. என்னைக்கு முறை கெட்டு போச்சோ அன்னைக்கு முறையெல்லாம் மாத்திட வேண்டிதான். வெட்டி நாளைக்கு என்ன பீதியில போறோம் வந்து தாழிட்டு போறோம் இருக்கானே. வெட்டிடுவோம் போல் இருக்கே, வெட்டிடுவோம் போல் இருக்கேன் போய் முடிஞ்சு போல இருக்கே. ஆமா மூக்கா, உறவு முறையில உங்களை ஆயிரம் இருக்கலாம், ஆனா ஊர் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. சாத்திட்டு கத்தோட மதுரை மாதிரி நிக்கிறானே. நல்லதுதான் சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்றோம்ல, சொல்லுவேண்ணா. மாமா வந்திருக்காரு. உள்ள பெரிய பொண்ணா இருக்கா? முறை வந்து செய்ய சொல்லுங்க. பெரிய மனுஷங்களா, எனக்கு வீடு வாசல் ஒண்ணு இருக்கு, எங்க ஆத்தா பெரிய கலைவ இருக்கா, அங்க வந்து சொல்ல சொல்லு. இன்னும் அருவா பாக்கி வயசு பையன், கொஞ்சம் வரப்பாத்தான் போவான். நீயும் செய்ய வேண்டிய முறையை ஒழுங்கா செஞ்சிருக்கணும். திண்ணைய வாடகை கிடைக்கி விட்டுருக்கியாடா? அவள் வக்கத்து பையா இருக்கிறோம், திண்ணைய வாடகை கூட இருக்கு. அங்கு பார்க்க போற வந்த சனங்க மாதிரி உட்கார்ந்து இருக்கா அவளே. என்னன்னு கேளுண்டா. கிளவி ரொம்ப வக்கனையா தான் பேசுவேன். யாரு வந்து உட்கார்ந்து இருக்கா என்னன்னு நிகா தெரியாம பேசுவே. ஏன்னா முறை சொல்ல வந்திருக்கோம்ப்பா. ஆமா, குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறத விட்டுக்கிட்டு சண்டையும் சொல்லி போட்டுக்கிட்ட அப்படியா? போகும்போது அள்ளிவாரியா கட்டிட்டு போறோம். எங்க அந்த ஆள அங்க? ஏ மூக்கா, என்னப்பா இவ்வளவு எடுத்து சொல்லியும் கூட இன்னும் மறிக்க மறிய அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன விஷயம், என்ன முறை சொல்ல வந்தியே சொல்லுங்க.
அருவாளை கொடுத்து மகனை வீதியில அனுப்பிட்டேன். அவன் வாரம் போறவனால வெட்டி தள்ளுவான் போல் இருக்கு. தேவர் பேர்ல மிஸ்டேக் இருக்குங்க. மறுபடியும் அவர்ல வந்து சொல்லிருக்கணும். அட என்னையா புசகட்டவனமா பேசிக்கிட்டு, 10 வருஷமா ரெண்டு வீட்டுக்கும் தண்ணி வண்டி போகும் கிடையாது. அவர் எப்படியா சொல்லி அனுப்பாரு? யோ புரியாத ஆளா இருக்கே. ஒண்ணு சமைஞ்சிருக்கான்னு சொல்றதை விட்டு விட்டு ஓலப்பாயில ஒண்ணுக்கிற மாதிரி வளவன்னு பேசிக்கிட்டு இருக்க. பெரிய மனசு ஆயிட்டாளா மாசாரா? ஓம் பொண்ணா, போன மாசம் தானே அவ பெரிய மனசியானா? மாசா மாசம் நடக்கிறதுக்கு பேரு பெரிய மனசு இல்லையா, அதுக்கு வேற பேரு. உன் பேத்தி வயசுக்கு வந்திருக்கான், அதுக்கு வருஷம் வைக்க வந்திருக்கான். மூக்கா, நீ அங்கேயே மறுகி மறுகி இருக்கிறதுனால இங்க எங்க மரியாதை போதியா? பொண்ணு பெரிய பிள்ளையா இருக்கா, வந்து முறை செய்யுங்க. ஆமாண்டா வீரண்ணா, அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விடு, அது போய் முறை செஞ்சுட்டு வர. கிளவி மக்களை பேசுறத விட மாட்டேன். மூக்கா, நேர்ல ஒரு வார்த்தை சொல்லிடப்பா. உங்க பேத்தி முத்து பேச்சு பெரிய பொண்ணா இருக்கா, தாய்மாமன் முறைக்கு வந்து செய்யுங்க.